சில பொழுதுகளில் தாய் தந்தையுடைய ரகசியங்களை பேணுவது எல்லாவற்றை விட வாச்சி. குடும்ப உறவுகளுடைய ரகசியங்களை நான் சொல்லி வருகிறேன், தாய் தந்தையுடைய ரகசியங்களை பேணுதல் எல்லாவற்றை விட வாச்சி. சிலர் என்ன செய்யறாங்க, சில ஊர்கள் என்ன செஞ்சிருமண்டா, சில தாய் தந்தை பற்றிய செய்திகள் என்ன செய்யும், ஏதோ இருக்கும், அவர்கள் தவறாக நடந்திருக்கலாம், அல்லது தவறை பற்றி பேசியிருக்கலாம், ஏதோ ஒரு செய்தி பெற மார்க்கம் இல்லாத காலமாக இருந்திருக்கலாம், அல்லது அந்த இருந்த சமூகம் ஒரு மோசமான சமுதாயமாக இருந்திருக்கலாம், இந்த மாதிரியான ஒரு சூழலில் ஏதாவது ஒரு பேச்சுக்கள் பரவிக்கொண்டிருக்கும். இந்த மாதிரி பரவுகிற நேரத்தில் மனிதனுடைய உள்ளம் எப்படின்னா ஹசாஸ். ஹசாஸ் என்றால் தன்னை பற்றிய ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் போகுது என்று சொன்னா அதை வந்து திருப்பி தோண்டி எடுத்து அதுல ஒரு முடிவு காணாம அவங்களுக்கு நிம்மதி என்ன செய்யாது, இருக்காது. இது ஆக்கிலுடைய செயலே அல்ல, ஒரு புத்திசாலியுடைய செயலே அல்ல. உண்மையிலே ஆக்கல் யார் என்று சொன்னால் மவாதி துகமா விட்டு தூரமாக இருப்பான், தன்னை நோக்கி வரக்கூடிய அம்புகளை விட்டு தூரமாக இருப்பான். தன்னை நோக்கி வரக்கூடிய அம்புகளை வந்து நீ ஏழ்மண்டா ஏறி அது குத்துப்படுதான பாப்பம் எரிக்க மாட்டான் ஒரு புத்திசாலி. அது வராத அமைப்புல தன்னை என்ன செய்வான், மாத்திக்கொள்வான், அந்த இடத்தை மாத்துவான், இதான் மாத்துவான். ஆனா நம்மட பிரச்சனை என்ன தெரியுமா, நம்மட புத்திசாலித்தனத்தை நிரூபிக்க போறது அப்படித்தான், என்ன ஏதாவது ஒன்று இருந்தா அதை பற்றி கேள்வி கேட்பது. மனிதன் தேவையான இடத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். அதே போல யாராவது விமர்சிச்சு விட்டுருவாரு, விமர்சிச்சவருக்கும் இவருக்கும் அந்த நாலு பேருக்கு தான் தெரியும் இவர் என்ன நினைக்கிறேன்னா, பேஸ்புக்ல ரெண்டு பேரும் எழுதினா உலகம் உள்ள சுகர்பை வரைக்கும் செய்தி போயிட்டு போலீங்கன்னு நினைச்சு உடனே இவர் மறுப்பு சொல்றாரு. மறுப்பு சொல்ற நேரத்துல தான் எல்லாருக்கும் தெரியும் என்னது, ஓ இப்படி ஒரு விஷயமே இருக்கிற விஷயம் என்னது, ஏன்னா இவருடைய செய்தி போய் சேர்ந்ததே இவரால் தான், அவருடைய விஷயம் தெரியாது. இப்படி நிறைய பேருடைய இயல்பு நடப்பதை பார்க்க எப்படி பேணுவேன் தெரியாது. இது மாதிரி ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹி காலத்துல நடக்குது, இது தாய் தந்தையோடு சம்பந்தப்பட்ட சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்துல வராங்க, நபி தோழர்கள் நிறைய கேள்வி கேட்கிற அந்த தேவையற்ற சில கேள்விகள் கேட்ட ஒரு சிலர் இருந்ததுனால ரசூலுல்லாஹி கோபத்துல வர சலூனி, எந்த கேள்வி என்ன நீங்க கேளுங்க, இன்னைக்கு நான் பதில் சொல்லுவேன், நாங்க ரசூலுல்லாஹி எந்த கேள்வியும் கேளுங்க இன்னைக்கு பதில் சொல்லுவேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேட்கிறாங்க. இதை புரிந்து கொண்ட உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே முழங்கால விழுந்துட்டாங்க, விழுந்து அதாவது அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் திருப்திப்பட்டுக் கொண்டோம் அப்படி என்று சொல்லி, அதாவது உமர் ரதியல்லாஹு அன்ஹு வார்த்தை ஒன்று சொல்றாங்க. அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா எழும்பி கேட்கிறாரு, மன் அபி, என்ன வாப்பா யாருன்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறாரு, மன் அபி. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா மிக சிறந்த நபி தோழர்கள் ஒருவர், அவர் கேட்கிறார் மன் அபி. ரசூலுல்லாஹ் இதை கேட்க சொன்னாங்க தானே, எனது தந்தை யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏனென்றால் அவங்கள அதாவது ஜாஹிலியா காலத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த கால பகுதியில் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அதாவது அவருடைய தந்தை ஹுதாஃபா அந்த அவருடைய தாயை பற்றி உம்மு அப்துல்லாவை பற்றி ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு, குழந்தை வந்து வேற தந்தை வேற வேறொருவருடைய தொடர்புல தான் என்ன செஞ்சு ஜாஹிலியா காலத்தில் அந்த தொடர்புல தான் என்ன செஞ்சது இவர் பிறந்தாருன்னு இப்படி ஒரு செய்தி இருந்தா யார்கிட்டயாவது தெளிவடையலமெண்டா அவரை தனியை கூப்பிட்டு சப்ஜெக்டுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னா நியாயம். எல்லாரும் இருக்கிற இடத்துல பகிரங்கமாக ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்கிறார் என்று சொன்னால் அவருக்கு தெளிவு கிடைக்கலாம், ஆனால் அது என்ன செய்யும், அவரை பாதிக்கும். அதுக்கு மாற்றம் அவர் எதிர்பார்ப்பதற்கு மாற்றமாக இருந்தால் என்ன செய்யும், அவரை பாதிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் இப்பொழுது யாரை தந்தையாக நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ அவருடைய பேரே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூக்க ஹுதாஃபா, உங்களோட தந்தை ஹுதாஃபா. அப்ப அந்த பிரச்சனை முடிஞ்சது, ரசூலுல்லாஹ் பகிரங்கமா பதில் சொன்னதுனால பிரச்சனை முடிஞ்சு அந்த குற்றச்சாட்டு போய் அந்த குற்றச்சாட்டு போய் சொல்லிட்டு வீட்டுக்கு வரார். அவரோட தாய் சொல்றா, மா ரஐது வலதன் அஅக்க மின்க், உன்னை விட பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடிய ஒரு பிள்ளை நான் பார்த்ததில்லை, பிள்ளையை நான் பார்த்ததில்லை. அமீன் அப்துல்லாவே, நீங்க வந்து அதாவது பாதுகாப்பா நிம்மதியா இருக்கிறீங்களா, உங்கள் தாய் ஜாஹிலிய மக்கள் செய்யக்கூடிய வேலைகளில் ஏதாவது ஒரு வேலையில ஈடுபட்டு இருந்தால், ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல அதுக்கு ஏற்ற மாதிரியான பதில் சொல்லி இருந்தால் உங்க தாயுடைய மானத்தை நீங்க பகிரங்கமா என்ன செஞ்சிருப்பீங்க, பரத்தி இருப்பீர்கள் அப்படி என்றார். ஏன்னா அவங்க ஜாஹிலிய காலத்துல இருந்துட்டு இஸ்லாத்துக்கு வந்தவங்க, நீ இப்படி கேட்கிற டைம்ல உண்மையிலே அப்படி ஒரு சம்பவம் அப்படி நடக்கல அவங்க, அதனால ரசூலுல்லாஹ் தூய்மையா பதில் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒன்று வாழ்க்கையில நடந்திருந்தா நீ கேட்ட கேள்வியால என்ன செஞ்சிருப்பாய், தாயுடைய மானத்தை எல்லாம் என்னது பகிரங்கமாக நீ வாங்கியிருப்பாய். இதே போன்ற ஒரு நீ நோவினை செய்யக்கூடிய பிள்ளையை காணவில்லை அப்படின்றான். அந்த நேரத்தில் அப்துல்லா பதில் சொல்றாரு, வல்லாஹி லவ் அல்ஹக்கனி பி அப்தின் அஸ்வத் லலஹக்தஹு, அவர் கருப்பு அடிமைதான் எனது தந்தை என்று சொல்லி இருந்தாலும் நான் வந்து அதை ஏற்றுக்கொண்டிருப்பேன் என்று பதில் சொல்றாரு. அவருடைய வியூ என்னன்னு சொன்னா உண்மையான தந்தையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றது. ஆனா தாய் என்ன சொல்றா அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நீங்க நடந்து கொண்டீங்களே,
இது சப்போஸ் வந்து தாய் மீது உள்ள நம்பிக்கையால கேட்டேன், தாய் மீது அப்படி ஒரு ரகசியம் ஒன்று இருந்திருந்தால் என் மானம் என்ன செய்திருக்கும், அங்கே போயிருக்குமே அப்படி என்று சொல்லி கேட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் சில கேள்விகள் எங்களை நாங்களே காட்டி கொடுக்கக்கூடிய அல்லாஹு தாலா மறைத்த அல்லாஹு தாலா ஒவ்வொருத்தருக்கும் திரை வைத்திருக்கிறான். அல்லாஹு தாலா ரசூல் சொன்னாங்க சித்ருல்லாஹ், அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஒரு திரை வைத்திருக்கிறான். அந்த திரையை கிளிக்க வேண்டாம். ஒரு செய்தியில சொல்றாங்க குல்லு உம்மத்தி முஆஃபா இல்லல் முஜாஹிரூன், எனது உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பாவம் மன்னிப்பு வழங்கப்படும், பாவத்தை செய்துவிட்டு நான் தான் செய்தேன் யா ஃபுலான் என்று பகிரங்கமாக சொல்கின்றவனை தவிர, பாவத்தை செஞ்சிட்டு நான் தான் செஞ்சேன் என்று பகிரங்கமாக சொல்கின்றவனை தவிர மற்ற எல்லோருக்கும் ஒரு திரை இருக்கும். அல்லாஹு தாலா இரவில் அவனுக்கு திரை போட்டு மறைத்தான். இவன் பகலிலே ஃபயக்ஷிஃபு சித்ரல்ல, அல்லாஹ்வுடைய திரையை கிழிக்கிறான் விரிக்கிறான் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அப்படின்னா அல்லாஹு தாலா ஒரு திரை வைத்திருக்கிறான். இந்த மாதிரியான நிலைக்கு நம்மளை எப்பொழுதும் என்ன செய்யக்கூடாது, ஆளா கூடாது. இதுக்கு அர்த்தம் என்ன, ரகசியமா நிறைய பாவம் செய்யுங்கன்ற அர்த்தம் இல்ல, அது அவனுக்கு அல்லாஹ்வுக்குள்ள ஒரு விஷயம், கைப், அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயம். அல்லாஹு தாலா நீ ஒரு அதாவது கெட்டவனாக இருந்து சமுதாயத்தில் சில விஷயங்களை மறைத்துக் கொண்டிருந்து ஒரு நடிக்கக்கூடிய ஒருவனாக இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக உனக்கு சூல் ஹாத்திமா ஒரு கெட்ட முடிவு அல்லாஹ் கொண்டு வந்து தந்தையாக சந்தேகம் கிடையாது. ஆனால் ரகசியம் வேணுகின்ற விஷயத்தில் இந்த விஷயத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மவாது உத்துகம், எங்களை நாங்கள் அதற்குள் ஆட்படுத்தி விடக்கூடாது, உட்படுத்தி விடக்கூடாது என்பதை இந்த செய்தியில் நாம் என்ன செய்கிறோம், புரிந்து விடுகிறோம்.